ஹலோ வாய்ஸ் வைசு பரிவரோ சேனல் அப்போ இன்றைக்கு நான் பார்க்க பார்க்குற வீடியோ இதை பார்த்தீங்கன்னா சென்பர்னார் டாகோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு ஃபுல்லும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நான் ஃபுல்லும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அண்ட் பெல் பெல்லைன்னு க்ளிக் பண்ணிவிட்டு வரேங்க வீடியோ போகலாம் ஓகே இந்த சென்ட் சென்பர்னாலோட ஆர்க்னு பார்த்திங்கன்னா இட்டாலி ஓகே இங்கே இருந்துட்டு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாக் எல்லா இடத்துலையுமே ப்ரீடிங் ஆரம்பிச்சது அது மாதிரி இன்றைக்கி வேல் ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு தான் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு ஓகே அது மாதிரி எவ்வளோ வெயிட் வரைக்கும் இந்த சென்பர்னாடு வரும்னா கிட்டத்தட்ட ஒரு மேல் டாக் ஐம்பத்தெட்டு டூ அறுபத்தெட்டு அதோடைய குவாலிட்டி பொறுத்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் வரும் அது மாதிரி ஒரு ஃபீமேல் செக்ஷன்னா ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் ஒரு ஹெல்த்தியாக நம்ம கரெக்ட்டு ஃபீடிங் அண்ட் கரெக்டான ஷெடில் கொண்டு போய் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அந்த ஷெடு வரும் ஓகே அதாண்டி ப்ராப்பராக இந்த சென்பர் நாள் பார்த்திங்கனா ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக அதாவது ஃபுல் மெச்சோர் டாக் ஒரு மேல் டாக் ரெண்டு அடி அதாவது கிரவுண்ட் இருந்துட்டு இருக்கும் ஓகே அதாவது ஃபுல் கால் மேலே ரைஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு நாலரை அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு லார்ஜ் ப்ரீடு தான் அண்ட் நல்ல ஒரு வெயிட் வைக்கக்கூடிய ப்ரீடு தான் நார்மலாக கொடுக்கக்கூடிய சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக பத்தாது நிறைய கொடுக்கணும் அது மாதிரி எத்தனை லிட்டர்மெண்ட் அதாவது ஒரு லிட்டர்மெண்ட்டில் எத்தனை குட்டி போடும் அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அதாவது எட்டு டு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் போடும் சில இடத்துல பதினாறு பதினஞ்சு வரைக்கும் கூட இந்த டாகு குட்டி போட்டுகிட்டு இருந்தோம் ஏன்னா அளவுக்கு கேபபிள் ஏன்னா அவ்வளோ வெயிட் இருக்குது ஓகே அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தாண்டி இது இட்டாலியில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கெல்லாம் பயன்பட்டு அப்படின்னா அதாவது நார்மலாக இந் அங்கே நல்ல பனி பொழிவு அந்த மாதிரி இடத்துல அண்ட் பனி பிரதேசம் அந்த இட்டாலிலேயும் சரி சுவிட்சர்லாண்டுலேயும் சரி இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த மாதிரி பிளேசஸ் நிறைய இருக்கும் ஓகே அப்போது அங்கேயெல்லாம் இப்போது நார்மலாக உள்ளாடி இந்த உள்ளாடி மவுண்டன்ஸ் எல்லாம் போகிறவங்களுக்கு வள்ளி காட்டுறதுக்கு மேஜராக பயன்படுத்தப்பட்ட பிரீடு தான் இந்த சென் பர்நாடு ஓகே அது மேஜராக உள்ளது அதை தாண்டி நிறைய பேரோட உயிரை அந்த அந்த பனிப்பொழிவு நிறைய பேரோட உயிரை ரெஸ்கியூ எடுத்து காப்பாற்றியிருக்கு ஓகே அது மாதிரி குழந்தைங்களை காப்பாற்றியிருக்கு அது மேஜராக நிறைய பேரை காப்பாற்றினதுன்னு ஒரு ஷெடில் ரேஷியோஸ் எடுத்து பார்த்தா இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இந்த சென் நாடு தான் இருக்குது ஓகே ஸோ மேஜராக ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட் குழந்தைகளுக்கும் சரி வீட்டில் வளர்க்குறவங்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் ரொம்ப புத்திசாலிதனமாக செயல்படும் அது மாதிரி கண்டிப்பாக சின்னதான ஒரு கார்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெற்றும் கூட அது மாதிரி உருவத்தை பார்த்தாலே எதில் நிற்கவங்க எல்லாருமே பயந்துருவாங்க அந்த அளவுக்கு ஹியூஜ் சைஸ் சென் நாடை பொறுத்த வரைக்கும் அந்த நார்மல் சைஸோ இல்லைன்னா அது அது பக்கத்தில் நின்று நம்ம மேலே அப்படி சின்ன விழுந்தால் கூட நம்ம கீழே விழுந்துருவோம் அந்த அளவுக்கு ஒரு ஹெவி வெயிட்டான அப்படி வீடு அது மாதிரி இதுக்கு நம்ம பர்டிகுலராக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸில் என்னெல்லாம் வரும்னா அதாவது இதுக்கு இன்றைக்கி நார்மல் இந்தியாவில் இருக்கிறது என்னென்னா மேக்ஸிமம் லாங் ஹேடு தான் இருக்கு ஆனால் இந்த சென்பர் நாடில் ஷார்ட் ஹேடும் முன்னாடி இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலை கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறி மாறி இப்போ மேக்ஸிமம் இந்த லாங் ஹேட் தான் இருந்திருக்கு ஆனால் ஷார்ட் ஹேடும் இருந்தது ஆனால் ஷார்ட் ஹேடை விட லாங் ஹேடு தான் பார்க்குறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் ஆனால் பராமரிக்கிறதுன்னு உள்ளது இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக பராமரிக்கணும் அது மாதிரி இந்த ஒரு சட்டத்தில் நான் சொல்ல வந்தது என்னென்னா அதை வீட்டில் கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி ஒரு கார்டிங் பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் உங்கள் கார்டிங் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆர்ட் வீலரோ மேன் லெவல்லையோ கண்டிப்பாக இது பண்ண முடியாது மற்றபடி ஒரு பெட் ப்ளஸ் ஒரு நார்மல் ஒரு கார்டிங் உள்ளது வேணும்னா தாராளமாக பண்ணும் அது மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கண்டிப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும் இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும் ஓடும் ஒரு விஷயங்கள் பண்ணணும் ஆனால் ஒரு நார்மலாக ரொம்ப ஸ்பீடான ரேஷியோஸ் இந்த டாக் கிடையாது கொஞ்சம் லேசியும் கூட ஓகே கொஞ்சம் லேசியும் கூட கொஞ்சம் சோர்வாக தான் இருந்துகிட்டு அது மாதிரி இந்த தாட பகுதி இந்த பாக்ஸர் அதாவது இந்த புல் டாக்ஸ் இந்த வட்டிக்கு இந்த மாதிரி தாட இருந்துட்டு நிறைய ஜலுவ மாதிரி வரணும் அது இந்த டாக்ஸு கொஞ்சம் அதிகமாகவே வரும் அது மாதிரி ப்ராப்பராக ஹெல்த் இஷ்யூஸ்னால் மேஜராக இந்த ஒரு கேட்டகரினாலும் அதாவது ஸ்கின்னு அதுக்கப்புறம் கோட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக இந்த எல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க அது ஏன்னா இது ரொம்பவே ஹெவி சைஸ் அது மாதிரி ஓவர் ஃபீடிங் கொடுத்தாலும் இதுக்கு ரொம்பவே தப்பு இவ்வளோ விஷயங்களும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெட்டாக நீங்கள் வாங்கி வளர்க்கணும் சென்பனாலே நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கி வளர்த்திக்கலாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைட் தான் ஓகே அப்போ இன்னொரு டாக் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே பை